السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع العليم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. وصدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர இறைவன் அல்லாஹ் உடனே கொடுத்தாருமாக அவனுடைய திருக்கூடர் நம் ஆரியர் தலைவர் அனலம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், சுகதாக்கள், சாலிகங்கள், இளநேசத்தவர்கள் ஆகிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாளைய தினம் மகரிபுக்கு பிறகு ரஜபுடைய பிறை 27 ஆரம்பமாகிறது. அதிகமான இஸ்லாமிய கிரந்தக நூல்களிலே பல ரிவாயத்துகளிலே நாளைய இரவிலேதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை படைத்த அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி சென்ற இரவாகும். அதை அல்லாஹு தஆலா திருமறையிலே சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹௌலஹு லினுரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். தன்னுடைய அடியாரை காபத்துல்லாஹில் இருந்து பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அழைத்து சென்று அங்கிருந்து தன் பக்கம் 7 வானம் கடந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி என்னுடைய அடியாரை நான் அழைத்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே 17வது சூராவிலே முதல் வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் என்ற சூராவிலே அல்லாஹ் தஆலா முதல் ஆயத்திலேயே இந்த சம்பவத்தை குறித்து சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் நம் மலமையிலே மியாராஜுடைய இரவு என்பதாக சொல்கிறோம், இஸ்ராவுடைய இரவு என்பதாக சொல்லுவார்கள். அதே அல்லாஹ் குர்ஆனில் இஸ்ராவுடைய இரவு என்பதாக சொல்கிறார். மியாராஜுடைய இரவு ரஜப்பிறை 27 அன்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா திருப்பக்கமாக அழைத்தார் என்று குர்ஆன் பேசுகிறார். மியாராஜ் என்றால் ஏணி என்பதாக அரபியில் அதற்கு அர்த்தம் சொல்லுவார்கள். ஒரு உயர்ந்த இடத்திற்கு ஏறுவதற்காக வேண்டி ஏணியை எப்படி நாம் பயன்படுத்தி ஏறுகிறோமோ அதே போன்று இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புராக் என்ற வெண்மை நிறமான அந்த வாகனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அழைத்து சென்றார். ஹதீஸ்களிலே இது சொல்லப்படுகிறது. புராக் வாகனம் அது எவ்வளவு வேகத்தில் சென்றது, எந்த நேரத்தில் சென்றார்கள், எவ்வளவு நேரத்தில் திரும்பி வந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். இது நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டது. அறிவை வைத்து ஒரு மனிதன் இதை யோசித்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக இதற்கு விடை கிடைக்காது.
இது நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றுதான். புராக் வாகனம் ஒளியினுடைய வேகத்தை விட மிக வேகமாக சென்றது என்பதாக ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது. ஒரு லைட் போடுறோம், அந்த லைட்டினுடைய வெளிச்சம் வந்து எந்த அளவுக்கு பரவும் என்பதாக நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு அது இருட்டு இருக்குதோ அது எல்லா இடத்துக்கும் அந்த வெளிச்சம் போகும். ஒரு இடம் மறைவு இருக்கு, அந்த மறைவுல வந்து ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையும் தாண்டி அந்த ஒளி போகும், அந்த வெளிச்சம் போகும். அதை விட மிக வேகமான முறையிலே அந்த புராக் வாகனம் பெருமானாரை அழைத்து சென்றது என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். யார் அழைத்து சென்றது என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். தன்னுடனே நிறைய மலக்குமார்கள் இருந்தார்கள். அத்தனை பேர்களும் பெருமானாசன் அவர்களை காபத்துல்லாவில் இருந்து அழைத்து சென்று பலஸ்தீனத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். பலஸ்தீனத்திலே வைத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரைக்கும் உலகத்திலே வந்து சென்ற நபிமார்களுடைய ரூஹுகளுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இமாமாக நின்று தொழ வைக்கிறார்கள். அங்கிருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு வானம் கடந்து அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். இதுவெல்லாம் எவ்வளவு நேரத்தில் நடந்தது என்பதாக ஹதீஸ்களில் பார்க்கும் போது ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டிலிருந்து செல்கிறார்கள், தன்னுடைய படுக்கரையிலிருந்து செல்கிறார்கள். போயிட்டு வந்து பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த படுக்கையினுடைய சூடு கூட தணியவில்லை. இப்ப நம்ம படுத்துட்டு எழுந்திருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு போய் நீங்க அந்த இடத்துல படுத்தீங்கன்னு சொன்னா நம்ம படுத்து அந்த சூடு இருக்குமா? இருக்காது. ஒண்ணு இல்லை, ரொம்ப விளங்கணும்னு சொன்னா யாராவது ஒருத்தர் சேர்ல உட்காந்துட்டு எந்திரிச்சு போறாரு, உடனே நம்ம அந்த சேர்ல போய் உட்காந்தோம்னா உடனே சொல்லுவாங்க ரொம்ப சூடா இருக்குதுன்னு சொல்லுவோம். அவர் ரொம்ப ஹீட்டான மனிதராக இருப்பாரு, ஒரு சிலருக்கு அல்லாஹ் வந்தாலும் அந்த உடல் வாங்க வைத்திருப்பான், ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போய் அங்க உட்காந்து சொன்னா அந்த ஹீட் இருக்காது. அப்படி என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டு வருகிறார்கள். வந்து படுக்கையில பார்த்தால் ரசூலுல்லாஹ் சென்று விட்டு வரும்போது அந்த சூடு அப்படியே இருந்தது என்று சொன்னால், ஒரு சில வினாடிகளிலே அல்லாஹ் தலை நிகழ்த்தி இருக்கிறான். இதெல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் நடக்குமா என்றெல்லாம் இந்த கேள்விக்கும் நம்முடைய சிந்தனை விட்டுவிடக்கூடாது. இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சிருக்கிறான், கிட்டத்தட்ட 6600 வருடங்களாக இந்த உலகம் இருக்கிறது. பல்வேறு மனிதர்கள் அல்லாஹத்தில் படைத்திருக்கிறான், ஒரே நிறத்தை உடையவர்களை படைத்திருக்கிறான், பல நிறத்தை உடையவர்களை படைத்திருக்கிறான், ஒரே முகத்தை உடையவர்களை படைத்திருக்கிறான், ஏழு நபர்கள் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவர்களை படைத்திருக்கிறான், விதவிதமான மனிதர்கள் அல்லாஹத்தில் படைத்திருக்கிறான், எவ்வளவு ஜீவராசிகளை படைத்திருக்கிறான். குர்ஆனில் சொல்லப்படுகிறது, ஒரு மரத்தின் இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவாது. அதையும் அல்லாஹத்தில் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். இப்ப உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும், இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இங்க ஏதோ ஒரு எறும்பு எங்கேயாவது போயிட்டு இருக்கும், அதையும் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். என் ட்ரெஸ்ல கூட ஏறலாம், அதையும் உள்ளாகத்துல பார்த்து கொண்டிருப்பார், நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன் எல்லா விதமான வல்லமை, எல்லா விதமான ஆற்றல், எல்லா விதமான சக்தியும் தன் பக்கமாக தன் கைவசமாக வைத்திருக்கக்கூடிய அல்லாவிற்கு பெருமானாரை ஒரு சில வினாடிகள் அழைத்து சென்று மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது அல்லாஹினால் முடியாத காரியம் அல்ல. ஆகையால் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த மிஃராஜுடைய இரவு நடந்தது, அது உண்மை, அது சத்தியம், அது அல்லாஹ்வுடைய ஆற்றலால் நடந்தது. பெருமானா ஸல்லல்லாஹுடைய பேர் அற்புதங்களிலே இந்த மிஃராஜுடைய பயணமும் உண்டு என்பதை ஒவ்வொரு முஃமினும் ஈமான் கொள்ள வேண்டும். இதுல இருந்து நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு புரியாத விஷயங்கள்ல தேவையில்லாமல் கேள்வி கேட்கக்கூடாது. சில பேர் வந்து புரியாத விஷயங்கள்ல கேள்வி கேட்டு கிடப்பாங்க, கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் எப்படி இருப்பான், அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்குமா, காது இருக்குமா, மூக்கு இருக்குமா, வாய் இருக்குமா என்று நம்மை வைத்து சிந்தித்து பார்த்து அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான் என்பதாக ஒரு சிந்தனைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு புரியாது. அண்ணலபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை பார்த்து வந்தார்கள், அல்லாஹ் எனக்கு இந்த கட்டளைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே நம்பி ஈமான் கொண்டு நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுல ரொம்ப டீப்பா உள்ள போனோம்னு சொன்னா வேலைக்காகாது. அதுதான் கபருடைய வாழ்க்கையும் அப்படித்தான்.
அதெல்லாம் எப்படி உள்ள அதெல்லாம் நடக்குமா? கபருடைய வேலைகள் நடக்குமா? ஒரு தடவை வேணா கபூர்ல வந்து அடக்கம் பண்ணிட்டு வெளியே எடுத்து வந்தா ஒரு தெளிவு வரும். அல்லாஹ் அப்படி யாரையும் வைக்கல. மறுமைன்னு ஒண்ணு இருக்குதா, சொர்க்கன் ஒண்ணு இருக்கா, நரகம் ஒண்ணு இருக்குதா என்றெல்லாம் ஆய்வுக்குள் போனோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு விடை காண முடியாது. உலகத்தில் எத்தனையோ விடை காண முடியாத விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய புலனுக்கு நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றலினால் உண்டானது. இன்றைக்கும் யாஜூஜ் மாஜூஜ்கள் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். உலகமே என்னென்னமோ கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த விஞ்ஞானியுடைய கண்களுக்கு படாமல் தான் அல்லாஹத்தில் வைத்திருக்கிறார். உலகத்தில் அல்லாஹத்தில் நிறைய மறைவான விஷயங்களை வைத்திருக்கிறார். கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் தஜ்ஜால் வருவான் என்பதாக சொல்லப்படுகிறது. இனிமேல் பிறந்து இனிமேல் புதுசா இந்த பூமியில வந்து இறங்கி அல்லது பூமிக்குள்ள இருந்து வெளியில வரப்போறவெல்லாம் கிடையாது. ஏற்கனவே வந்து விட்டான், ஒரு இடத்துல மறைந்து இருக்கிறான். யாரால் கண்டுபிடிக்க முடிந்தது? இது அல்லாஹ்வுடைய வல்லமை. ஆகையால் அந்த ஒரு வகையில வரக்கூடிய ஒன்றுதான் இது மிஹராஜுடைய பயணம். இன்னைக்கு உலகத்துல என்னென்னமோ நடக்குதுங்க, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை மனிதனே கண்டுபிடிக்கிறான். சமீபத்தில் கூட பேப்பர்ல படிச்ச ஒரு விஷயம், ஒரு மனிதருக்காக ரோபோ இருக்கு பாத்தீங்களா. ரோபோ வந்து நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்காக வேண்டி பதிவு செஞ்சிருக்கிறாங்க அமெரிக்காவிலேயே எங்கே ஒரு இடத்துல. மனிதனுக்கு மனிதனால் தயாரிக்கப்பட்ட ரோபோ என்ன செய்யுது? வக்கீலா நின்று வாதாட போகுது. இப்படியெல்லாம் உலகத்தில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் மனிதனால் சாத்தியமாகும் போது நம்ம எல்லாம் படைத்த அல்லாஹினால் எல்லாமே நடக்கும் என்ற ஒரு முழுமையான ஒரு ஈமான் இருக்க வேண்டும். அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா மக்காவில் இருந்து பலஸ்தீனத்திற்கு அந்த இரவிலே அழைத்து செல்லப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைத்து செல்லப்படுவதற்கு முன்பாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை அல்லாஹு தஆலா பைபாஸ் சர்ஜரி செய்கிறான், ஹார்ட் சர்ஜரி செய்கிறான். அல்லாஹத்தல மலக்குமார்கள் நின்று ரசூல்லாவுடைய உள்ளத்தை சர்ஜரி செய்துதான் எடுத்து செல்கிறார்கள், அழைத்து செல்கிறார்கள். ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் 4 தடவை சர்ஜரி செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ ஹார்ட் ஆபரேஷன் இல்லை, பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல்லா 4 வயதுல இருக்கும் போது தன்னுடைய வளர்ப்பு தாய் பால் குடித்தாய் அலிமா அம்மியா உலகத்தில் வளரும் போது 4 வயதுல பெருமானாருக்கு ஒரு தடவை ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயதை அடையும் போது இனி நபியுடைய உள்ளத்தில் எந்த விதமான கள்ளக்கபடமும் வந்துவிடக்கூடாது, எந்த விதமான கெட்ட விஷயங்களும் உள்ளே பூந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி 10 வயசில் அல்லாஹ்வுதலா ஒரு தடவை ரசூல்லாவுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி பைபாஸ் சர்ஜரி செய்கிறான். இன்னைக்கு நம்ம பைபாஸ் சர்ஜரியா முடிஞ்சு போச்சுனா கதை. பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லி பாருங்களேன், ஹார்ட் ஆபரேஷனு வேற ஏதாவது ஸ்டெண்ட் வைக்கிறாங்க பரவாயில்லை, பைபாஸ் சர்ஜரியா எப்படிலாம் நம்ம பயந்துட்டு இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 தடவை செய்யப்பட்டிருக்கிறது 10 வயசுல ஒரு தடவை. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ பட்டம் கொடுப்பதற்கு முன்பாக 40 வயதுல அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு இன்னொரு தடவை பைபாஸ் சர்ஜரி செய்கிறார், ஹார்ட் ஆபரேஷன் அல்லாஹு தஆலா செய்கிறார். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51வது வயதிலே இந்த மேராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது அதற்கு முன்பாக இந்த பைபாஸ் சர்ஜரி செய்யப்படுகிறது. ரசூல்லாவுடைய அந்த இதயத்தை பிளந்து அதை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்கத்தட்டிலே வைக்கப்பட்டு ஜம்சம் நீரினால் கழுவப்பட்டு மீண்டும் கழுவப்பட்டு அது பெருமானாருடைய இதயத்தில் மீண்டும் பொருத்தப்பட்டது என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அனஸ் ரலி அல்லாஹ் சொல்கிறார்கள், ரசூல்லாவுடன் இருந்த ஒரு சஹாபி ஹதீத்து நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரசினி, ரசூல்லாவுக்கு நான் 10 வருடம் பணி செய்திருக்கிறேன், ரசூல்லாவுடைய எல்லா விதமான அசைவுகளும் எனக்கு தெரியும் என்பதாக சொன்ன அந்த அனஸ் ரலி அல்லாஹ் சொல்கிறார்கள், ரசூல்லாவுக்கு 4 தடவைக்கு மேல வந்து அல்லாஹத்துல இந்த ஹார்ட் ஆபரேஷன் பைபாஸ் சர்ஜரி செய்திருக்கிறார். அந்த செய்த வடுவை ரசூல்லா ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அதனுடைய அந்த ஊசி குத்தி தைக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், உடம்பிலே நான் பார்த்திருக்கிறேன் என்பதாக அனஸ் ரலி அல்லாஹ் சொல்கிறார்கள். இப்ப இந்த வகையில ரசூல்லாவுக்கு 51வது வயசுல அல்லாஹத்தல தன் பக்கமாக அழைக்கிறான். 40 வயதுல நபித்துவ பட்டம், 11 வருடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து அந்த மக்களுக்காக வேண்டி ஈமானையும் இஸ்லாத்தையும் எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ரசூல்லாவுடைய 51 வயசு வரைக்கும் தொழுக கிடையாது.
ஓரு வயசுல வரைக்கும் இப்ப நம்ம தொழுகிறோம் பாத்தீங்களா, இந்த தொழுகை எல்லாம் கிடையாது. 51 வயசுக்கு பிறகுதான் இந்த தொழுகை கடமையாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த புராக் வாகனத்தின் மூலமாக நான் ஏற்கனவே சொன்னதை போன்று புராக் வாகனத்தின் மூலமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். எல்லாம் முடிஞ்சு பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்சா, உலகத்திலே 3வது மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல். ஒவ்வொரு மனிதரும் எப்படி காபத்துல்லாவையும் மஸ்ஜித் நபவியையும் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் சொல்கிறாரோ, அதே போன்று பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தசுக்கும் செல்ல வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிறைய பேருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தால கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டும் என்பதாக துஆ செய்கிறது. நாம் எல்லாம் அந்த பைத்துல் முகத்தசுக்கு செல்ல வேண்டும். ஆரம்பத்தில் அது எப்படி இருந்ததோ இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. இடையிலே சிலருடைய கையிலே சென்றிருந்தாலும் கூட சுல்தான் சலாவுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹிய கரத்தினால் அது மீண்டும் கைப்பற்றப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 12-16 தூண்கள் கொண்ட ஒரு இடம் இன்றும் அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே போன்று இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். ஒரு ஆறு கதவுகள் மட்டும் அடைக்கப்பட்டு ஒரு 10 கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அங்கே செல்கிறார்கள். அங்கே சென்று தனக்கு முன்னால் வந்த அத்தனை நபிமார்களுடைய ரூஹுகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முன்னால் நின்று இமாமாக நின்று தொழ வைக்கிறார்கள். அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி 7 வானத்தை கடந்து செல்கிறார்கள். பொதுவாக இந்த மேராஜுடைய நிகழ்வை பற்றி பேசணும் என்று சொன்னால் இந்த 7 வான கதை சொல்லப்படும், இந்த 7 வான சம்பவங்கள் சொல்லப்படும். அதுவெல்லாம் நீளமாக ஆகிவிடும், நேரம் குறைவு, நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். 7 வானங்களிலேயும் ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்கிறார்கள். அதில் சில நேரங்களிலே ஒரு சில நபிமார்கள் வாருங்கள் சகோதரரே என்று அழைத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் எல்லாம் வாருங்கள் சகோதரரே என்று அழைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. சில நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்பு மகனே வா என்பதாக அழைத்தார்கள். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துவா தான் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக கிடைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்களே, யா அல்லாஹ், என்னுடைய பிச்சளங்களிலிருந்து ஒரு நபியை நீ உருவாக்குவாயாக என்பதாக துவா செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சளம் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இருவரும் மகன்கள், இருவரும் நபிமார்கள். இவர்களிலிருந்து ஒரு நபியை உருவாக்குவாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். குர்ஆனில் அந்த ஆயத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அதனுடைய பலனாகத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்பு மகனே வா என்பதாக அழைக்கிறார்கள். ஒவ்வொரு வானமாக கடந்து 7 வானத்தை கடந்து செல்கிறார்கள். 7வது வானத்திற்கு அப்பால் மஸ்ஜிதே மாமூர் என்ற ஒரு பள்ளிவாசல். நம்முடைய பள்ளிவாசலுடைய பேரும் மஸ்ஜிதே மாமூர். அந்த பள்ளிவாசல் பேரும் பைத்தே மாமூர், மஸ்ஜிதே மாமூர். மஸ்ஜிதே மாமூர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு கீழாக இருக்கிறது. அங்கே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மஸ்ஜிதே மாமூருக்கு கீழே தான் காபத்துல்லா இருக்கிறது. காபத்துல்லா, காபத்திற்குள் காபத்துல்லாவிற்கு மேலாக மஸ்ஜிதே மாமூர் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், அதற்கு மேல் அர்ஷ், அதற்கு மேல் அல்லாஹ் இருக்கிறார். ஒரு ஒரு தொடர் அது. அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு அதற்கடுத்து சிதரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடத்தை அடைகிறார்கள். நஜும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவிலே அல்லாஹத்தில் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுவான். இந்த சிதரத்தில் முன்தஹா, இந்தஹா ஜன்னத்துல் மஹ்வா. சிதரத்துல் முன்தஹா, சிதரா என்று சொன்னால் இந்த இறந்த மரம், இறந்த இலை இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு மரம். அந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, அல்லாஹ்வே கண் கொண்டு பார்த்தாக என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகிறார். ஹதீஸ்களிலேயும் வருகிறது, பசர் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. பசர் என்று சொன்னால் கண்ணால் பார்ப்பது, கனவால் பார்ப்பதல்ல. இன்னைக்கு சில பேர் வந்து மேராஜுடைய பயணம் என்பது அது கனவுல நடந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். கனவுல நடக்கிறது அதிசயம் கிடையாதுங்க. நம்ம என்ன 7 வானன்ன, நம்ம 7 பூமிக்கு கூட நம்ம வந்து கனவு காண முடியும். கனவு காண்றது வந்து எல்லாராலையும் முடியும். நம்ம இரவுல தூங்குறோம், உங்களுக்கு அந்த கனவு வராதா? 7 வானத்தை கடந்து அல்லாஹ்வை சந்திச்ச மாதிரி உங்களுக்கு கனவு வராதா? அல்ல, எனக்கு கனவு வராதா? என் பூமிக்கு கீழே போயிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வந்து வானத்துக்கு போறாம எல்லாம் கனவுலாம் வராதா? என்னென்னமோ கனவு வரும் நமக்கு. நமக்கு சம்பந்தம் இல்லாத கனவுகள்லாம் வரும், வித்தியாசமான கனவுகள்லாம் வரும். கனவு என்பது ஒரு அதிசயம் அல்ல, ஒரு ஆச்சரியம் அல்ல, ஒரு அற்புதம் அல்ல. நேரடியாக நிகழ்வதுதான் அற்புதம். அது அல்லாஹ்வுத்தால இந்த நிகழ்விலே நிகழ்த்தி காட்டினார். சில பேர் கனவு என்பது சொல்வார்கள், கனவு கிடையாது. உண்மையிலேயே இது நிஜமாக நடந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பூத உணர்வோடு அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி
என்னுடைய அடியாரே அபுத் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய உடலை எடுத்துக்கொள்ளும் என்பதாக அரபி தெரிந்தவர்களுக்கு புரியும். அது இலக்கணம். அது பல்லகத்துல பூத உடலோடு அழைத்து தன் பக்கமாக அழைத்து அல்லாஹத்துல நிறைய விஷயங்களை பேசுகிறார். பேசிட்டு அல்லாஹத்துல சில விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு படிப்படையாக கொடுக்கிறார். ரசூல்லா போகும்போது சொர்க்கம் நரகத்தை பார்த்தார்கள். ஒரு தடவை ரசூல்லா வந்து மேராஜெல்லாம் போயிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பெண்களுடைய கூட்டம் கலந்து செல்கிறது. இப்ப பெருமானா சல்லாஸ் அவங்க அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், அந்த பெண்களுடைய கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், யா மாஷரன் நிசா, பெண்களுடைய கூட்டமே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன் என்பதாக பெருமானா சல்லாஸ் சொன்னார்கள். பெண்கள் எல்லாம் வினா தொடுத்தார்கள் ரசூல்லா இடத்துல, யா ரசூலல்லா, நாங்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பதற்கு என்ன தவறு செய்தோம் என்பதாக கேட்டார்கள். நாயகம் பெருமானா சல்லாஸ் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக சாபம் இடுகிறீர்கள், நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள். இந்த இரண்டு விஷயத்தை சொல்கிறார்கள். இது பெண்கிட்ட இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு குணம் நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு பிள்ளைங்க தவறு செஞ்சிருச்சுன்னு சொன்னா விளங்காம போயிடுவ, என்னென்னமோ வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவார்கள். கணவனுக்கு நீங்கள் மாறி செய்கிறீர்கள் என்றெல்லாம் பெருமான் ஆசலாசன் சொல்லிவிட்டு, இதெல்லாம் நீங்க வந்து இதுல இருந்து நீங்க தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், சாபம் இடாதீர்கள், இது உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்ற ஒரு தடவை பிலால் ரதி அல்லாஹு அழைத்து கேட்கிறார்கள், பிலாலே என்ன ஆச்சரியம், நான் சொர்க்கத்திலே போகும்போது ஒரு காலடி சத்தத்தை கேட்டேன், பக்கத்தில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல யாருடைய காலடி சத்தம் என்பதாக கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது முஅத்தின் ஆகிய மோதினார் ஆகிய பிலாலுடைய சத்தம் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்ன அமல், எனக்கு முன்பாக சொர்க்கத்திலே உங்களுடைய காலடி சத்தம் கேட்பதற்குரிய என்ன அமல் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லா, நான் அப்படி பெரிய அமல்லாம் செஞ்சது கிடையாது, ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் ஒளி செய்தேன் என்று சொன்னால் அந்த ஒளிவிற்காக வேண்டி 2 ரக்காய் தொழுவேன். ஒளி செஞ்சுட்டு தொழுகிறது வேற தொழுகாது, ஒளிவிற்காக வேண்டிய 2 ரக்காய் தொழுவேன். அது தஹியத்துல் உலு என்பதாக சொல்வார்கள். ஒழுவிற்காக வேண்டி 2 ரக்காய் தொழுவது, ஒளி செஞ்சுட்டு வந்து பள்ளியாசனம் நுழைகிறான், சுன்னத் தொழுகிறான், நபில் தொழுவான், அதெல்லாம் வேற விஷயம். அதற்கு முன்பாக இந்த ஒளி செய்வதற்காக வேண்டி, அதற்கு அல்லாஹத்துல வாய்ப்பு கொடுத்ததற்காக வேண்டி 2 ரக்காய் நான் தொழுவேன், இது காலம் முழுக்க நான் கடைபிடித்து வந்தேன் என்பதாக பிலால் ரலி அல்லாஹ் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அந்த ஒரே ஒரு காரணத்தினால் அல்லாஹத்துல சொர்க்கத்திலே அவருடைய காலடி சத்தத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இது மாதிரியாக நாமும் ஒளி செய்து விட்டு 2 ரக்காய் ஒழுவுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடன் பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு தொழுகை இருக்கிறது, தஹியத்துல் மஸ்ஜித் என்பதாக அந்த ஒரு 2 ரக்காயத்து. அதுகொண்டு பள்ளிவாசல்ல நிறைய தொழுகைகளை தொழுகலாம். இதெல்லாம் தொழுகும் போது அல்லாஹத்துல அந்த சொர்க்கத்தினுடைய சப்தத்தை நம்முடைய காலடியிலிருந்து கேட்க வைப்பான். அதைத்தான் பெருமாள் அசலாசன் உணர்த்துக்கிறாங்க. நிறைய பாடங்கள் நமக்கு இருக்கிறது. பெருமானா சலாஸ் அவர்கள் அல்லாஹை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 50 வேளை தொழுகி அல்லா தாலா தருகிறான். 50 வேளை தொழுகி எடுத்துட்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், எங்க போறீங்க, நான் உலகத்துக்கு போறேன், 50 ரக்காயத்தை எடுத்துட்டு போறேன் என்பதாக சொல்லுகிறார்கள். உங்களுடைய சமுதாயம் நல்லா தாங்காது ரசூலுல்லாஹ், நான் உங்களுடைய சகோதரராக இருக்கிறேன், நீங்களும் ஒரு நபி, நானும் ஒரு நபி, என்னுடைய சமுதாயம் எல்லாம் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு தெரியுமா, ரொம்ப மோசமா இருந்தாங்க, உங்களுடைய சமுதாயம் இதெல்லாம் தாங்காது, அல்லாட்ட போய் குறைச்சு குறைச்சு வாங்கிட்டு வாங்க என்பதாக 9 தடவை பெருமானாசலாம் ரிப்பீட்டா போயிட்டே இருந்தாங்க. திரும்பியும் 9 தடவை முடிஞ்சு 10வது தடவை வராங்க. 10வது தடவை என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய சமுதாயம் தாங்காது, 5 ரக்காயத்தையும் குறைச்சு வாங்கிட்டு வாங்க என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு மேல் ரசூல்லா போயிருந்தாலும் அல்லாஹத்துல அந்த 5 ரக்காயத்தை இல்லாமலும் ஆக்கியிருப்பான், ஆனால் ரசூல்லா போகல. ரசூல்லா சொல்கிறார்கள், நான் வெட்கப்பட்டேன், வெட்கப்படுகிறேன், இதற்கு மேல போய் குறைச்சு வாங்கிட்டு வர்றது அவ்வளவு நல்லதாக தெரியவில்லை, என்னுடைய சமுதாயம் இதை கூட செய்யாதா என்பதாக ரசூல்லா வெட்கப்பட்டு திரும்பி வந்து விட்டார்கள். ஒரு கால் ரசூல்லா திரும்பி போய் கேட்டிருந்தார் என்று சொன்னால் அல்லாஹத்துல அந்த 5 ரக்காயத்தையும் இல்லாம ஆக்கியிருப்பான், அந்த 5 வக்த தொழுகை இல்லாம ஆக்கியிருப்பான். அந்த 5 வக்த தொழுகை இல்லைன்னு சொன்னா இப்ப நான் பயான் பேசுற வேலையும் இருக்காது, இது மாதிரியான பள்ளிவாசலும் இருக்காது. பள்ளிவாசல்கள் இந்த உலகம் முழுக்க உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் காரணமாகத்தான் பெருமானா சலாஸ் அந்த 5 ரக்காயத்தோடு திரும்பி வந்தார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கு என்று சொன்னால் இந்த பர்லு தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டிதான். ஒரு தகவல் என்ன தெரியுமா, பள்ளிவாசல் என்பது வெறும் பர்லு தொழுகைக்காக வேண்டிதான், சுன்னத்து நஃபிலு அதெல்லாம் வந்து வீட்டில் தான் தொழுகணும். இது நீண்ட நெடிய ஒரு ஹதீஸுகள் இருக்கிறது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பர்லு தொழுவதற்காக வேண்டி மட்டும்தான் பெருமானா சலாஸ் அவர்களால் நிறுவப்பட்டது.
ரசூலுல்லாஹ் வந்து முன் சுன்னத்தாக இருக்கட்டும் பின் சுன்னத்தாக இருக்கட்டும் நபிலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வீட்டில் தான் தொழுது வருவாங்க. இந்த வகையில பெருமானாசன் அஞ்சு ரக்காயத்தை எடுத்துட்டு வர அஞ்சு பக்தி தொழுகை எடுத்து வந்து நமக்கு மியாராஜுடைய பரிசாக கொடுத்தாக. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன கேட்கிறாங்கன்னா மியாராஜுக்கு நோன்பு வைக்கணுமா என்பதாக கேட்கிறார்கள். மியாராஜுக்கு நோன்பு கிடையாது, மியாராஜை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் கேட்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சொல்லா மியாராஜுக்கு போனாங்க, தொழுகை வாங்கிட்டு வந்தாங்க, அந்த மியாராஜை கண்ணியப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி நோன்பு வைக்கணுமான்னு கேட்கிறாங்க. மியாராஜுக்கும் நோன்பு கிடையாது. உண்மையிலேயே நம்ம மியாராஜை கண்ணியப்படுத்தணும்னு நினைச்சேன்னு சொன்னா பெருமான அசலாக சொன்னார்கள், அசலாத்து மியாராஜு முஃமினீன், முஃமின்களுடைய மியாராஜ் தொழுகை தான் என்பதாக சொன்னார்கள். அந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். இதுதான் அந்த மியாராஜுக்கு செய்யக்கூடிய, அந்த இரவுக்கு செய்யக்கூடிய, ரசூல்லாவுக்கு செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குணியல். அல்லாஹ்வுத்தால அதைத்தான் விரும்பப்படுகிறார். அந்த வகையில நாம் இந்த மியாராஜுடைய இந்த இரவின் மூலமாக மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக பொறிசாக பெறுவது என்று சொன்னால் அஸ்ஸலா அஸ்ஸலா என்ற இந்த அஸ்ஸலாவை பெருமான அஸ்ஸலாவுடைய மரண வேளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதின் பக்கமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாயின் பக்கமாக காதை வைத்து கேட்கும் போது ரசூலுல்லாஹ் முணுமுணுகி கொண்டிருந்தது அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை 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 என்பதாகத்தான் தன்னுடைய இறுதி நேரம் வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையாக இருந்ததாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அதுதான் மியாராஜுடைய பரிசாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மியாராஜின் மூலமாக பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பனை இதுதான். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் வாங்கி வந்தார் என்று சொன்னால், 40 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் அந்த சஹாபாக்கள் ஆசைப்பட்ட அந்த தொழுகையை வாங்கி வந்தார்கள். 11 வருடங்கள் செய்த பொதுவாக ஒருத்தரை வந்து போய் சந்திக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்போம், ஒரு அன்பளிப்பை கொடுப்போம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கொடுத்த அன்பளிப்பு என்ன தெரியுமா? அந்த 11 வருடங்கள் நபித்துவ பட்டம் கிடைத்த அந்த 11 வருடங்களிலே அந்த சஹாபாக்களை நல்ல முறையில் உருவாக்கி அந்த ஒன்றைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பளிப்பாக அல்லாஹ்வுக்கு கொடுத்தார்கள். அதற்கு அன்பளிப்பாக அல்லாஹ்வுத்தால என்ன தெரியுமா கொடுத்தான்? நாம் எல்லாம் தொழுகையில் அத்தஹியாத்தில் ஓதுகிறோமே, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஸ்ஸலாம் அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் ஓதுகிறோமே. இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் ரசூலுல்லாஹி மீது ஸலவாத் சொல்கிறான். ரசூலுல்லாஹி மீது ஸலவாத் சொன்ன அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது சலாம் சொல்கிறான். வஸ்ஸலாம் அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், யாரெல்லாம் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்தீர்களாக என்று அல்லாஹ்வுத்தால சொன்ன அந்த வார்த்தையை தான் தொழுகையில, ஒவ்வொரு தொழுகையிலையும் சுன்னத்தாக இருக்கட்டும், நஃபிலாக இருக்கட்டும், ஃபர்லாக இருக்கட்டும், எல்லா தொழுகையிலையும் அத்தஹியாத் இல்லாமல் தொழுகை நிறைவேறாது. அல்லாஹ் கொடுத்து அனுப்பிய மிகப்பெரிய ஒரு காணிக்கை தொழுகை. தொழுகையில இருக்கக்கூடிய இந்த அத்தஹியாத் இன்னும் நிறைய வெகுமதிகள் அல்லாஹ்வுத்தால இந்த மியாராஜுடைய படிப்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அதே அன்பானவர்களே, நாம் எல்லாம் பிலால் ரலியல்லாஹு போன்று ஒளி செய்தோம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததை போன்று நம்முடைய பெண்களை புறம் பேசாமல், கோல் பேசாமல், பிறரை சாபமிடாமல், கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களாக நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால், மேராஜுடைய பரிசாக கிடைத்த இந்த தொழுகையை நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தொழுது கொண்டிருந்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே அல்லாஹ்வை எப்படி நேர் கண் கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு பார்த்து அகமகிழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹத்தான நாளை மறுமையில நமக்கு தருவான். அல்லாஹ் அந்த வாய்ப்பை பெற்றவர்களாக நம்மை ஆக்குவானாக. உலகத்திலே அவமா ஹலக்குத்துள் சின்ன வலிசா இல்லாள் யாமுதூன், என்னை வணங்குவதற்காக வேண்டிதான் ஜின் வர்க்கத்தையும் மனித சமுதாயத்தையும் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வணக்கத்தை முழுமையான முறையில் அல்லாஹுக்கு செலுத்தி நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அந்த அன்பை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹத்தில் நம்மை ஆக்குவானாக. அதற்கு மேராஜுடைய இரவு நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்படையாக இருக்கும் என்பதாக வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். வாக்கு தேவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வராங்க.